ஹே ஹாய் குக்கீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் இங்க சம மஜாவா இருக்கேன். நீங்களும் சம மஜாவா இருக்கீங்க நம்பிக்கையில இன்னைக்கான ஸ்டோரிக்குள்ள போக போறோம். இன்னைக்கு நம்மளோட வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, 80,000 கோல்ட் காயின்ஸ் எப்படியாச்சு சேர்த்து நான் ரிட்டையர்மெண்ட் சமைச்சாலே என்ஜாய் பண்ண போறேன் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கேன். நம்மளோட ஹீரோயினோட எபிசோட் 6 இருந்தா இனி நம்மளோட வீடியோல பார்க்க போறோம். சோ இதுக்கு முன்னாடி நம்மளோட சேனல் குக்கிலுக்கு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. சோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நம்பிக்கை தான் சொல்றேன். மறக்காம ஒரு லைக் போட்டு ஜெய் பாக் அப்படின்னு ஒரு கமெண்ட் தட்டி விட்டீங்கன்னா நாங்க ரொம்பவே ஹாப்பி ஆயிடுவோம். சோ வெல்கம் டு குக்கி லக்கி. லாஸ்ட் சாப்டர்ல என்ன நடந்துச்சுன்னா, நம்மளோட ஹீரோயின் ஒரு பெரிய பார்ட்டியை சிறப்பா ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணி நடத்தி கொடுத்துட்டாங்க. சோ இவளோட ஈவென்ட் மேனேஜ்மெண்ட் ஸ்கில்ஸ் சூப்பராவே இருந்தது. பெரிய பெரிய ஒரு பெரிய பெரிய அந்த ஏன்ஷியன் டைம்ல இந்த மாதிரியான சினரியஸ் எல்லாம் நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. இவ கொடுத்த ஃபுட், அப்புறம் இவ கொடுத்த அந்த நிகழ்ச்சி எல்லாமே ரொம்ப சூப்பரா இருந்தது. அதனால அங்க இருந்த எல்லாருமே வேந்து போயிட்டாங்க. எப்படியாச்சு அந்த நோபல் கேர்ளை இவங்க அவங்க வீட்டுக்கு கூட்டிக்கிட்டு போகணும் அப்படின்ற மாதிரியான தாட்டே வர அளவுக்கு இவ கொடுத்த அந்த பர்ஃபார்மன்ஸ் சூப்பரா இருந்தது. இது ஊரு ஃபுல்லா போயிருக்கு. ஸோ நம்மளுடைய ஹீரோயினுடைய பிசினஸ் இப்ப நல்லா வருதுங்க. ஸோ இப்ப நம்மளுடைய ஹீரோயின் ரொம்ப நாள் கழிச்சு அவளுடைய கடையை ஓபன் பண்றா. இப்ப நம்மளுடைய ஹீரோயின் என்ன நினைக்கிறான்னா, நான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டோரா மட்டும் இல்லாம கன்சல்டன்சி ஜாபும் பண்ண போறேன். உங்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா அதை என்கிட்ட சொல்லலாம், நான் அதை தீர்த்து வைப்பேன் அப்படின்ற மாதிரியான ஒரு ஜாபுக்கும் ரெடி ஆகுறாங்க. சோ நம்மளோட ஹீரோயின் இப்போ, நான் இப்ப இந்த மாதிரி எல்லாம் ஒழுங்கா கரெக்டா சம்பாதிச்சுட்டே இருந்தேனா நான் பெரிய ஆள் ஆயிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க கொஞ்சம் ஃப்ரீயா லீனியன்டா இருக்காங்க. அப்போ ஒரு கஸ்டமர் வராரு. வந்த உடனே ரொம்பவே ஷவுட் பண்றாரு. அதுல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, டேரக்டா வந்து சமரூடா பேசுறாரு, ஏய் பொண்ணு இங்க போயிட்டு எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஃபிஷ்ஷை போய் எடுத்துட்டு வா அப்படின்றாங்க. உடனே நம்மளோட ஹீரோயின், சாரி இங்க இப்ப ஸ்டாக் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஹே இப்ப எடுத்துட்டு வரியா இல்ல அவ்வளவுதானா, என்னோட டேவை நீ ரூயின் பண்ணாத அப்படின்னு சொல்லி மிரட்ட ஆரம்பிக்கிறாரு. அப்பதான் என்னன்னு தெரியுது, அவர் ஒரு பெரிய செஃபாமா, அவருக்கு இந்த மாதிரி ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் கிடைச்சி அதை வச்சு சூப்பரான ஒரு குக்கிங் பண்ணாரு அப்படின்றது தெரிஞ்சு, அதுவும் இந்த பொண்ணுகிட்ட தான் கிடைச்சிதுன்னு சொல்லி இவ்வளவு மிரட்டி எப்படியாவது வாங்கணும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாருங்க. ஏன் இந்த பிரச்சனை அவருக்கு நடந்ததுன்னா, அந்த இடத்துல குறை சொல்லணும் அப்படின்னு சொல்லி அந்த பாட்டியில ஒருத்தர் எல்லாம் இருந்தார்ல, அவருடைய செஃப் கிட்ட போயிட்டு, இங்க பாரு நீ செய்யறதெல்லாம் என்ன ஃபுட், அங்க ஒரு பொண்ணு அழகா சூப்பரா செஞ்சு கொடுத்தா அவ ஃப்ரெஷ் ஃபிஷ் எல்லாம் கொடுத்தாடா, நீ வேஸ்டடா அப்படின்னு சொல்லி கேவலப்பட்டுட்டாராங்க. அது தாங்க முடியாம தான் வந்து இங்க இவர் இப்படி புலம்பிட்டு இருக்காரு. இங்க இந்த ஆளு இப்படி கத்திக்கிட்டே இருக்கும்போது டக்குன்னு கதவை யாரோ திறக்கிறாங்க. அப்பதான் இவளுடைய நோபல் ஃபேமிலியில இருக்க இவளுடைய மாம் இருக்காங்களே, இவங்களை நான் மாம்னே சொல்றேன். ஏன்னா நம்ம மிட்சுகா வந்து இவள கிட்டத்தட்ட ஒரு மாம் அப்படின்ற ரேஞ்சில தான் பார்க்க ஆரம்பிச்சிருப்பா. ஸோ இந்த மாம் இருக்காங்களா, அவங்க வந்துட்டு, டே இப்பதான் நான் வந்தேன், நீ எவ்வளவு நாள் ஆச்சு கடையை ஓபன் பண்ணி, என்ன இப்பதான் வந்திருக்க நீ அப்படின்னு சொல்லி அவங்க திட்டுறாங்க. ஏன்னா அவங்க உண்மையிலேயே மிச்சுக்கா மேல ரொம்ப அக்கறையோடவே இருக்காங்க. ஸோ உன்னோட கடையை இப்பதான் வந்து பார்க்க வரும், ஆமா இந்த பையன் யாரு, இவன் யாரு உன்னை திட்டுறான் அப்படின்ற மாதிரி கேட்கும். இங்க பாருங்கம்மா, என்ன இந்த ஆளு விடாம திட்டிக்கிட்டே இருக்கான், நான் மாட்டா அமைதியா தான் இருந்தா அப்படின்னு சொல்லவும் இவளுக்கு ஒண்ணுமே புரியல, என் பொண்ணியே நீ பேசுறியா அப்படின்னு சொல்லி முறைக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்பதான் இந்த செஃப் ரெகனைஸ் பண்றான், இவங்க எல்லாம் நோபல்ஸ், நம்மள போட்டு பொல பொலன்னு பழக போறாங்க, இன்னைக்கு நம்ம தேவையில்லாம இந்த பொண்ணுகிட்ட வச்சுக்கணுமோன்னு சொல்லி அங்க இருந்து பயந்து ஓடிடுறாங்க. நம்மளோட ஹீரோயினுக்கு நடிப்பை சொல்லியா தரணும், இப்பதான் ஓபன் பண்ண கடைய அப்படின்னு சொல்லிட்டு அவ சந்தோஷமா இருந்த அவளுடைய நினைப்புல மண்ணவரி போட்டாங்க. இவங்களோட அம்மா என்ன பண்றாங்க, நீ உன்னை பார்த்து ரொம்ப நாளாவது அதனால வீட்டுக்கு வா அப்படின்னு சொல்லி தர் தர்னு திறந்த கடையை மூடிட்டு கூப்பிட்டு போறாங்க. இந்த சமயத்துல அந்த குட்டி பொண்ணு கோலிட்டு இருக்கால, அவ என்ன பண்றானா, மரத்துல இருந்து பழத்தை எடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறா. சோ அப்பதான் நம்மளோட ஹீரோயின் சொல்லி கொடுத்த மெத்தட் தெரியுது, உங்ககிட்ட கட்டி பிடிச்சி நொறுக்கிற பவர் இருக்கு, நீ அந்த மரத்தை அப்படியே கட்டி பிடிச்சி ரெண்டு குழு குழுக்கு நான் இருக்கிற எல்லாமே கொட்டிடும் கிராவிட்டி மூலயமா அப்படின்னுவோம். அவளுக்கு ஞாபகம் வருது, அதெல்லாம் பண்ணி அந்த பழத்தை எல்லாம் எடுக்கிறாங்க. சோ இப்ப நம்மளுடைய கோலிட்டும் ரொம்ப ஹாப்பியா இருக்கா, கண்டிப்பா மிச்சுக்கா இன்னும் இன்னும் வளர்ந்துகிட்டே இருப்பா அப்படின்னு சொல்லி. சோ இப்போ மிட்சுகா அவளோட ஃபேமிலிக்கு போனோடனே அங்க நடந்ததை பத்தி எல்லாருமே பேசுறாங்க. சூப்பரா இருந்தது, அந்த மாதிரி ஒரு ஃபுட்டை நான் சாப்பிட்டதே இல்ல, அந்த பார்ட்டில நடந்ததே செமையா இருந்தது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ அந்த குட்டி பொண்ணு அந்த தங்கச்சி இருக்கால, அவ என்ன பண்றானா, ஆமா என்னுடைய பார்ட்டிக்கும் நீங்க இந்த மாதிரி எல்லாம் குடிப்பீங்களா, எனக்கு எப்படி வித்தியாசமா கொடுப்ப, ஆல்ரெடி இங்க இவ்வளவு வித்தியாசமா கொடுத்துருக்கே அப்படின்ற மாதிரி கேட்கும்போது நம்மளோட ஹீரோயின் சொல்றா, இல்ல என்னால இதை விட சூப்பரான ஒரு விஷயத்த கொடுக்க முடியும், வேணும்னா நான் வானத்துல பெரிய பெரிய ஃபிளவர்ஸ் வர வைக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே இந்த பொண்ணு ஓகே அப்பனா நான் இதை பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவளும் ரொம்ப சந்தோஷமா வராங்க. இந்த சமயத்துல நம்ம மிச்சுகாவோட மாம் இருக்காங்களே, வாங்க நம்ம சாப்பிடுவோம் அப்படின்ற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு, அப்புறம் நம்ம சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேச வேண்டியது இருக்கு மிச்சுகா அப்படின்னு அவங்க கிரீப்பியாவே சொல்றாங்க. நம்மளோட ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியலங்க. சோ அப்புறம் அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டு அங்க டீ எல்லாம் குடிச்சிட்டு நம்மளோட ஹீரோயின் ஃப்ரீ ஆகும் அப்படின்னு அவன் நினைக்கிறதுக்குள்ள அந்த பெரிய பையன் இருக்காங்கல்ல,
அவன் டைரக்டா வந்து ஹீரோயின் கிட்ட அப்ரோச் பண்ண ட்ரை பண்றான். உடனே ஹீரோயின், நீ ஆல்ரெடி அங்கேயே ஒரு அப்ரோச் பண்ண, நீ சரியான டம்மி பீஸ்ன்றது எனக்கு தெரியும், ஆனா இவ்வளவு பெரிய டம்மி பீஸ் நினைக்கலடா அப்படின்ற மாதிரி நம்மளோட ஹீரோயின் நினைச்சிருக்காங்க. இந்த சமயத்துல ஹீரோயின் கிட்ட அந்த நோபலோட லீடர் இருக்காருல, அதாவது இந்த ஃபேமிலியோட லீடர், அவர் என்ன பண்றாருன்னா பிசினஸ் பத்தி எல்லாம் பேசுறாருங்க. ஆமா நீ சொன்னி அந்த ஆல்ட் பத்தி எப்படி, அப்புறம் இந்த இடத்துல நிறைய மான்ஸ்டர்ஸ் இருக்கு, கோலும் எல்லாம் நிறைய இருக்கு, சோ அதெல்லாம் நம்ம பார்த்துதான் செய்யணும் அப்படின்ற மாதிரி அவர் பேசுறாருங்க. சோ ஐயோ நடாது இப்ப வந்தும் பிசினஸ் பத்தி இந்த மாதிரி பேசுறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவளோட ரூமுக்கு போய் தனியா ரொம்ப வேட் டயர்டா பட்டு இருக்காங்க. அப்ப டக்குன்னு யாரோ கதவு திறக்கிற மாதிரி தெரியுது, வேற யாரும் இல்ல அந்த தங்கச்சி தான். சோ அவ என்ன பண்றான்னா இங்க வந்துட்டு எனக்காக நீங்க கண்டிப்பா பண்றேன்னு சொல்லியிருக்கீங்களே, எந்த மாதிரி பண்ணுவீங்க எந்த மாதிரி பண்ணுவீங்கன்னு அகைன் அகைன் கேட்டுக்கிட்டே இருக்கா. சோ நம்மளோட ஹீரோயின் என்ன சொல்றேன்னா, நான் தான் அப்பவே சொன்னேன் அது மாதிரி உனக்கு நான் வித்தியாசமா பண்ணி தருவேன், அது இந்த உலகத்துல யாருமே பாத்துருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, உன்னை வித்தியாச வித்தியாசமான சினாரியோல வர மாதிரி வச்சு உனக்கு ரொம்பவே சூப்பராகவும் கொடுப்பேன், டாக்கியோமி அப்படின்ற ஃபுட் எல்லாம் நான் உனக்கு கொடுப்பேன், காட்டன் கேண்டி இந்த மாதிரி நான் உனக்கு வித்தியாச வித்தியாசமா பண்ணுவேன், ஆக்டோபஸ் எல்லாம் இருக்கு அதெல்லாம் நான் உனக்கு சாப்பிட தருவேன். சோ உன்னுடைய பார்ட்டி அப்போ அது சூப்பரா இருக்கும், கண்டிப்பா வானத்துல நீ ஒரு பெரிய ஃபிளவரை பாப்ப, இதெல்லாம் நான் உனக்கு கண்டிப்பா செய்யறேன் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. உடனே நம்ம ரொம்பவே தேங்க்யூ மிட்சுகா, நீ இருக்கிறதுனால நான் கண்டிப்பா நம்பிக்கையோட இருக்கேன், என்னுடைய பார்ட்டி செம சூப்பரா போக போகுது அப்படின்ட்டு அப்படின்ற மாதிரி இவ சொல்றா. சோ அப்ப நம்மளுடைய மிட்சுகா கிட்ட இந்த பொண்ணு என்ன கேக்குறேன்னா, ஆமா நீ ரொம்ப பாப்புலரா இருக்க, உனக்கு நிறைய திறமை இருக்கு, அப்போ உங்களுடைய சொந்த ஊர்ல நீ ரொம்ப பாப்புலரா இருந்திருப்ப, உனக்கு நிறைய பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருந்திருப்பாங்களான்னு கேட்கும்போது நம்மளோட மிட்சுகா, அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இவ ஏதோ சொல்றா ஆனா அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லையே அப்படின்ற மாதிரி இவன் நினைச்சுக்கிட்டு ரொம்பவே ஃபன்னா பேசிக்கிட்டு இருக்காங்க. அப்பதான் அந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவங்களோட அண்ணனுங்களை பத்தி பேச ஆரம்பிக்கிறா. நீ டேட் பண்றதுக்கு உனக்கு ஏதாவது ஒரு பர்டிகுலரான பர்சன் வேணுமா அப்படின்ற மாதிரி கேட்கறா. அப்ப நம்மளோட ஹீரோயின் யோசிச்சுக்கிட்டே இருக்கா. அப்ப அந்த பொண்ணு என்ன சொல்றான்னா, யாராவது ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கணும், அப்படி இல்லைன்னா நல்லா ரிச்சா இருக்கணும், ஹை பர்சனாலிட்டியா இருக்கணும், அந்த மாதிரி ஏதாவது உனக்கு சாய்ஸஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்கறா. இப்ப நம்மளோட மிச்சுக வந்து கண்டுபிடிச்சிட்டா, ஏய் திருட்டு பொண்ணு நீங்க இங்க வந்ததே எதுக்குன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, யாரோ ஒருத்தவங்க உனக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க எனக்கு எந்த மாதிரி பையன் பிடிக்கும்ட்டு, யாரு சொன்னா உங்க அண்ணன் வேலையா அப்படின்ற மாதிரி இவ கேட்கறா. அதை பார்த்தோன்னே இந்த தங்கச்சி பொண்ணுக்கு செம பயமாயிடுச்சு. அப்பதான் இந்த பொண்ணு என்ன சொல்றானா, எனக்கு என்ன பண்ணாங்கன்னா காசு கொடுத்து இந்த கொஸ்டின் எல்லாம் கேட்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இவ என்ன பண்றானா ஒரு சீட்டை கொடுக்குறா. இது வந்து என்னோட பெரிய அண்ணன் கேட்க சொன்னது, இது எங்க சின்ன அண்ணன் கேட்க சொன்னது, கடைசியா இருக்குல்ல இது எங்க அப்பா கேட்க சொன்னது அப்படின்னுறாங்க. இவளுக்கு ஒண்ணுமே புரியல, உங்க அப்பா கூட விட்டு வைக்கல, ஏன்டா குடும்பமே இப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி இவ திங்க் பண்ணிட்டு இருக்கா. இவ என்ன சொல்றா, ஓகே நீ என்ன பண்ணு, உனக்கு கோல்டு கொடுத்தாங்களே நீ எனக்கு ஒரு சில்வர் கொடு, நான் உனக்கு அவங்க கேட்ட கொஸ்டினுக்கான ஆன்சர் கொடுக்குறேன், நீயும் என்ன பண்ண, நீயா என்கிட்ட க்வெஸ்சன் கேட்டு நீயா என்கிட்ட அந்த ஆன்சர் வாங்குன மாதிரி சொல்லி ஆன்சரையும் கொடுத்துரு, சோ பிரச்சனை இல்ல ரெண்டு பேருக்குமே டபுள் பெனிஃபிட் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அப்ப இந்த சமயத்துல இந்த பிரச்சனை எல்லாம் முடிச்சோன்னே ஹீரோயின் அவளுடைய கடையில வந்து உட்கார்ந்துட்டு இருக்கா. வெளியில சம மழை பெய்யுது, அதனால ஒருத்தர் கூட கடைக்கு வரல. இவன் என்ன நினைக்கிறான்னா, இந்த ஊர்ல மழை பெஞ்சாலே யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருக்காங்க. அப்பதான் யோசிக்கிறா, ஓகே நம்ம அம்பரலாவை கொண்டு வரலாம், அம்பரலா மார்க்கெட்டே இங்க இருந்தா இங்க நிறைய பேர் வந்து வாங்குவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்குள்ள யாரோ ஒருத்தங்க கடைக்குள்ள வராங்க. சோ வந்த உடனே வெல்கம் அப்படின்னு சொல்றாங்க. அவன் கையில கத்தியோட வரான், டக்குன்னு வந்து உள்ள ஒளிஞ்சிக்கிறான். இன்னொரு பொண்ணு டைரக்டா உள்ள வந்து நீங்க தான் இருக்குன்னு தெரியும், வெளியே வாடா அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க. உடனே அந்த பையனும் என்ன பண்றான்னா கத்தி எடுத்து டக்குன்னு இந்த பொண்ணை அட்டாக் பண்ண வரான். இந்த பொண்ணு என்ன பண்றான்னா அவனை அசால்ட்டா ஒரே ஷாட்ல அடிச்சு தம்சம் பண்ணிடுறாங்க. டக்குன்னு அந்த பையன் என்ன பண்றான், அங்க அந்த கடையில இருந்து ஒரு கத்தியை எடுத்துக்கிட்டு இவளை அட்டாக் பண்றதுக்காக ஓடுறான். அப்ப நம்மளோட ஹீரோயின் பெப்பர் ஸ்ப்ரேவை தூக்கி அவனோட மூஞ்சிலே அடிச்சிடறாங்க. உடனே என்ன ஆகுதுன்னா நம்மளோட ஹீரோயின் வேகமா போயிட்டு என் கத்தியை எடுத்துக்கணும் ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு குடுகுன்னு பின்னாடியே ஓடுறான். அப்பதான் பார்த்தா ஒரு அட்வென்ச்சரஸ், அவங்க என்ன பண்றாங்கன்னா சூப்பரா சண்டை போட்டு அந்த திருடனையும் புடிச்சு கொடுத்துறாங்க. சோ அப்பதான் நம்மளோட ஹீரோயின் கேக்குறா, ஆமா நீங்களா அட்வென்ச்சரஸ் தானே, சோ நான் உங்ககிட்ட ஏதாச்சும் ஒரு பர்டிகுலரான விஷயத்த பத்தி கேட்கலாம்ல, உங்களை ஹையர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது, ஆமா ஹையர் பண்ண முடியும் ஆனா எங்களோட சர்வீஸ் காஸ்ட்லியா தான் இருக்கும், சீப்பா இருக்காது அப்படின்னு கேட்கும்போது, ஓகே நான் உங்களை ஹையர் பண்ணிக்கிறேன் அப்படின்ட்டு ஈஸியா சொல்லிடுறா. உடனே உங்களுக்கு ஆச்சரியமா போயிடுது, யாரா இவ எதுக்குடா இதை ஹையர் பண்ணன்னு. அப்புறம் இன்னொன்னு கதையை பாக்குற நமக்கும் புரியல, யாரா இவ எதுக்காகடா இந்த மாதிரி ஹையர் பண்ணி வச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு, சோ இவ எதுக்காக ஹையர் பண்ண அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னா அடுத்த எபிசோட் நீங்க பார்த்தே ஆகணும். சோ அதனால மறக்காம நம்ம சேனல் குக்கிலக்கே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனையும் பிரஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் வீடியோக்காக வெயிட் பண்ணுங்க கைஸ், பை பை.